Hello friends, welcome to Anis Castle. In the video, la enoda lunch routine dhaan paaka porom. Iniki Sunday, so iniki simple lunch dhaan. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கீரை குழம்பு, பாலக் வச்சு கீரை குழம்பு, அதுக்கு பருப்பை ஆல்ரெடி நான் வந்துட்டு பாயில் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்துட்டு கீரையை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அதை வந்துட்டு குக் பண்ணிட்டா கீரை நல்லா வெந்துடும். ஸோ கீரை போட்டு வந்துட்டு மூடி போட்டு குக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படியே ஓப்பனில் நான் அப்படியே குக் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு அதிலே தக்காளி, வெங்காயம், பூண்டு எல்லாம் போட்டாச்சு. இப்போ வந்துட்டு அதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா எக் புர்ஜி தான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு 2 வெங்காயம் இப்போ வந்துட்டு சாப் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் மட்டும்தான் ஆட் பண்ணுறேன் நான் இந்த எக் புர்ஜிக்கு. ஸோ வெங்காயம், பச்சை மிளகா, அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் நான் சாப் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இதில் தக்காளி போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும், ஆனால் ஆண்ட்ருக்கு தக்காளி பிடிக்காதுன்னு நான் போடல. ஸோ வெங்காயம் மட்டும் போட்டு செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும். ஸோ நிறையா வெங்காயம் போட்டு நல்லா அதை வதக்கிட்டுருக்கேன். இந்த மீன் டைம் பார்த்திங்கன்னா முட்டையும் நான் உடச்சி அந்த பவுலில் வந்துட்டு நான் ரெடியாக வச்சுக்கிறேன். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டா வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே அது ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் முட்டை ஊற்றி நம்ம ஸ்க்ராம்பிள் பண்ண வேண்டியதுதான். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறமா கொஞ்சமாக மிளகாய்த்தூளும் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா முட்டையிலே கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டால் சூப்பரான எக் புர்ஜி நமக்கு ரெடி ஆகிடும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நம்ம எக் புர்ஜி சூப்பராக இங்கே ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு நான் கீரைக்கு வந்து தாளிக்க போகிறேன். ஸோ அதுக்கு தான் இந்த சின்ன கடாய் வச்சுருக்கேன். ஸோ கீரை வந்துட்டு இந்த மாதிரி மேஷர் வச்சு நல்லா இப்படி நல்லா மேஷ் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சமாக புளி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கடுகு, சீரகம் எல்லாம் சேர்த்து கொஞ்சமாக காஞ்ச மிளகாய் போட்டு தாளித்து விட்டுட்டா கீரை எனக்கு கீரை குழம்பு ரெடி ஆகிடும். ஸோ அவ்வளோதான், சூப்பரான ஒரு சிம்பிள் லன்ச் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எக் புர்ஜி, சூப்பரான கீரை குழம்பு, அதுக்கப்புறம் ரைஸ். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு 3 டேஸ் வீக்கெண்ட், லாங் வீக்கெண்ட் இருந்ததில் கொஞ்சம் டைம் இருக்குதுன்னு இந்த கிராஃப்ட் அப்போ வாங்கி வச்சேன். நான் பண்ணணும் பண்ணால் டைம் இருக்கல. ஸோ இப்போ இதை பண்ணிடலான்னு எடுத்திருக்கேன். என்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு லேம்ப் ஷேட் இருக்குது, இது வந்து ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ். இது வந்து அமேசானில் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கு, எல்லாமே ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட்டாக ரொம்ப சூப்பராக இருக்குது குவாலிட்டி. என்கிட்ட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு லேம்ப் ஷேடு, அதனுடைய ஷேட் வந்துட்டு கிளாஸில் இருந்த தொட்டு அது உடஞ்சி போச்சு. ஸோ அதை வந்து அப்படியே வச்சுருந்தேன். இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் வச்சுட்டு அப்படியே ஒரு லேம்ப் பண்ணலான்னு நினச்சேன். பட் இதே யூட்டிலைஸ் பண்ணலான்னு நான் அதுக்கு ஷேப் இப்போ பார்த்துட்ருக்கேன். ஆக்சுவலி வந்துட்டு ஷேப் வந்து ஹெக்ஸகனில் பண்ணலான்னு நினச்சேன், அந்த ஷேப் தான் நல்லாயிருக்கும். ஆனால் ஹெக்ஸகன் பண்ணால் கொஞ்சம் ரொம்ப பெருசாகிடுச்சு அந்த என்னுடைய லேம்ப்புக்கு. ஸோ அதனால் நான் இங்கே பென்டகன் ஷேப் தான் எடுத்திருக்கேன். ஸோ அதுதான் இங்கே ஷேப் வச்சு பார்த்துட்ருக்கேன் ஃபஸ்ட்டு. ஸோ ஒன்றும் இல்லை, நான் வந்துட்டு லைட்டாக ஃபெவிகால் போட்டு இந்த மாதிரி கார்னர்ஸில் வச்சு இந்த மாதிரி அதை ஸ்டிக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் இதை வந்து ஸ்டிக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு 2 இடத்துல இந்த மாதிரி
கேப் அந்த ஃபார்ம் லைக் என்ன சொல்லுவதுன்னா அந்த ஒரு கேப் இருக்கும் அதில் தான் ஸ்டிக் பண்ணணும். நீங்கள் இன்னொரு இடத்துல ஸ்டிக் பண்ணிங்க கீ அப்படியே ஒட்டி இருக்கும் ஒரு சைடு. ஸோ அதை பார்த்து பார்த்து நான் சுற்றி சுற்றி ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணிகிட்ருக்கேன். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள், கிட்ஸ் கூட பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இப்போ ரொம்ப வீட்டில் இருக்கிறது ரொம்ப போரிங்காக இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் அவங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுவாங்க, ரொம்ப சிம்பிள் பாருங்கள். ஸோ இது வந்துட்டு இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் வந்துட்டு ஒரு பேக்கில் 5 பேக்கெட்ஸ் இருந்தது. ஸோ இதுக்கு வந்துட்டு நான் ஆல்மோஸ்ட் 2 பேக்கெட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஃபுல்லாக முடிக்கும் பாருங்கள், ஃபுல்லாக முடிச்சிட்டேன். ஸோ அந்த லேம்புக்கு வந்து கரெக்டாக இருக்குது அந்த சைஸு. இப்போது லைட்டும் நான் போட்டு பார்த்து வச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. சிம்பிளாக சீக்கிரம் முடிச்சிடலாம் இது கூட. ஸோ இப்படி தான் என்னோடய கார்னர் டேபிளில் நான் வந்துட்டு இப்படி செட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பிளெஸிங்ஸ் டு யூ ஆல்.